விரைவு செய்திகள். அடுத்த ஆண்டு மே மாதம் நடைபெறவுள்ள மத்திய அரசின் குடிமைப்பணி தேர்விற்கு தமிழகத்தைச் சேர்ந்த இளம் மற்றும் முதுநிலை பட்டதாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படவுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசின் பயிற்சித்துறை தலைவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அண்ணா நூற்றாண்டு குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையங்கள் சென்னை, கோவை, மதுரை ஆகிய இடங்களில் செயல்படுகின்றன என்றும், அங்கு தங்கும் வசதி, உணவு, தரமான நூலகம், வகுப்பறைகள் ஆகியவற்றை கட்டணமில்லாமல் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 325 பேருக்கு முதல்நிலை பயிற்சி அனுமதி அளிக்கப்படவுள்ளது. இந்த பயிற்சி பெற விரும்புவோர் www.civilservicecoaching.com என்ற இணையதளத்தில் வரும் 7ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும், தகுதி உடையவர்களுக்கு வரும் 13ஆம் தேதி நுழைவுத் தேர்வு நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் 2வது சீசன் தொடங்கியுள்ள நிலையில், உதகமண்டல அரசு தாவரவியல் பூங்கா மலர் மாடத்தில் ஆயிரக்கணக்கான வண்ண மலர்கள் சுற்றுலாப் பயணிகள் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. சுமார் 25 ஏக்கர் பரப்பில் பூங்காவில் லட்சக்கணக்கான மலர்கள் பூத்துக் குலுங்குவது கண்கொள்ளா காட்சியாக உள்ளது. காஷ்மீர், பஞ்சாப், புனே போன்ற பகுதிகளிலிருந்து அஜிரேட்டம், சப்னேரியா, வர்பினா, லூபின் போன்ற 60 மலர் ரகங்களின் விதைகள் பெறப்பட்டு சுமார் 400,000 மலர் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டுள்ளது. இது மட்டுமல்லாமல் கோலா லில்லி, ஜெல்பினியம், சால்வியா போன்ற 30 வகையான மலர் நாற்றுகளை 10,000 தொட்டிகளில் நடவு செய்து வளர்த்து வந்த நிலையில், தற்போது இந்த அனைத்தும் சுற்றுலாப் பயணிகள் பார்வைக்காக மலர் மாடங்களில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. இந்த மலர்கள் சுற்றுலாப் பயணிகளை கண்கவரும் வகையில் அமைந்துள்ளன. திருப்பதி மலையில் நேற்றிரவு நடைபெற்ற ஏழுமலையான் கருட வாகன சேவையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கடந்த மாதம் 27ஆம் தேதி குடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு காலை, இரவு ஆகிய வேளைகளில் உற்சவர் மலையப்ப சுவாமி வெவ்வேறு வாகனங்களில் எழுந்தருளி மாடவீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற முழக்கத்துடன் கருட வாகனத்தில் வந்த ஏழுமலையானை வழிபட்டனர். யானைகள், குதிரைகள், காளைகள் முன் செல்ல திவ்ய பிரபந்த கானத்துடன் ஜீயர்கள் வழிநடத்த, மங்கள வாத்திய இசையுடன் நான்மறை வேதங்களும் பின்தொடர நடைபெற்ற ஏழுமலையானின் கருடவாகன சேவையில் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. காஞ்சிபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு காமாட்சி அம்மன் ஆலயத்தில் நவராத்திரி உற்சவம் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. 9 நாட்கள் நடைபெறும் உற்சவத்தில் 5ஆம் நாள் ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பச்சை பட்டு உடுத்தி பல்வேறு மலர் மாலைகள் அணிவித்து லட்சுமி சரஸ்வதி தேவியருடன் காமாட்சி அம்மன் கோவில் பிரகாரத்தில் ஊர்வலமாக வந்து நவராத்திரி கொலு மண்டபத்தில் எழுந்தருளினார். நாதஸ்வர மேள வாத்தியங்கள் ஒலிக்க கொலு மண்டபத்தில் எழுந்தருளிய காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு தீபாதரணை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். மதுரை கள்ளழகர் திருக்கோவிலில் மடப்பள்ளி அருகே உள்ள அறையில் தீ விபத்து ஏற்பட்டதால் பழைய புத்தகங்கள், மரப்பொருட்கள் எரிந்து நாசமாயின. தீ ஏற்பட்டவுடன் அருகில் யாரும் செல்லவிடாமல் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர். கோவில் பணியாளர்களும் தீயணைப்புத் துறையினரும் தண்ணீரை பீச்சி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து தீயை அணைத்தனர். மின்கசிவு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது. தீ விபத்து நிகழ்ந்த இடத்தை மாநில வணிகவரித்துறை அமைச்சர் மூர்த்தி மற்றும் மாவட்ட ஆட்சியர் அனீஷ் சேகர் ஆகியோர் நேரில் பார்வையிட்டனர். காவல்துறையினரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.